ஹாய் ஆல், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரா ஜாக்ஃப்ரூட் பிரியாணி பலாச்சக்கம் பிரியாணி செஞ்சோம். ஸோ அந்த பிரியாணி செய்கிறதுக்கு 1.5 அழகு பாஸ்மதி ரைஸை 10 நிமிஷம் தனியாக ஊற வச்சுட்டேன். குங்குமப்பூவும் லேட்டரான ஆட் பண்ணணும். அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வார்ம் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டு மேரினேட் பண்ணணும் பலாச்சக்கையை. அதுக்காக வெங்காயத்தை நீளவாக்கில் அரிஞ்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பலாச்சக்கையை நல்லா கழுவிட்டு அரிஞ்சிட்டு கழுவிட்டு அது ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அதை மேரினேட் பண்ண போகிற ஸ்பைசஸ்லாம் போட்டு மேரினேட் பண்ணினேன். இந்த வாஷ் பண்ண பலாச்சக்கை கூட தயிர் 1 கப் அளவுக்கு ஊற்றலாம். ரெட் சில்லி பவுடர், 5 தூள், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். நான் தேவையான இந்த பலாச்சக்கைக்கு தேவையான உப்பு சேர்த்து லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்து விட்டுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/4 டீஸ்பூன் சேர்த்து, புதினா அரிஞ்சு வச்ச புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அப்படி மேரினேட் பண்ணால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது தயிர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் இன்னும் கொஞ்சம் தயிரை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மேரினேஷனுக்காக அப்படியே விட்டுட்டேன் 10 மினிட்ஸு. ஸோ பாஸ்மதி ரைஸை 3/4 அளவுக்கு இப்போ குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணினேன். பட்டை லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பட்டை இலை, சோம்பு எல்லாம் சேர்த்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து 2 பச்சை மிளகாய், பாஸ்மதி ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொதிக்கிற இந்த தண்ணியில் ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்து விட்டுட்டு 1/4 பாகம் வெந்ததும் அதை ஒரு பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரைட் ஆனியன்ஸும் மேரினேஷனுக்காக சேர்த்து விட்டுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் 3/4 குக் ஆனதால் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ப்ரெஷர் குக்கர் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டேன். ஆயிலும் சேர்த்து விட்டேன். 2 கரண்டி ஆயில். ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். பட்டை லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை இலை, ஸ்டார் அனீஸ், எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ் சேர்த்து வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ், 2 ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஆயில் ப்ளஸ் கீயில் நல்லா அதை வதங்கின பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பலாச்சக்கை ரா ஜாக்ஃப்ரூட்டை இதில் சேர்த்து அது குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மேரினேட் பண்ண மசாலா 1/4 கிளாஸ் சேர்த்து அதை ஊற்றி சேர்த்து விட்டாலே போதும். இந்த ரா அந்த ஜாக்ஃப்ரூட்டை குக் பண்ணுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது குக் ஆன பிறகு தான் நான் ப்ரீ குக் பாஸ்மதி ரைஸை சேர்த்து விட்டேன். ஸ்பைசஸ் நல்லா ஜாக்ஃப்ரூட் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டேன். ஸோ திறந்து செக் பண்ணி பார்த்துட்டு ரா ஜாக்ஃப்ரூட் குக் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்து விட்டுட்டேன். பலாச்சக்கை வெந்துட்டதால் 1/4 பாகம் வேக வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை அது மேலே சேர்த்து விட்டுட்டு அது ஃப்ளேவருக்காக மற்ற ஐட்டம்ஸை ஆட் பண்ண போகிறோம்.
குங்குமப்பூ ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சுரு குங்குமப்பூ, அந்த வாட்டர், இன்னும் கொஞ்சம் நெய் நெய் சேர்த்து விட்டுட்டு தீஞ்சு போகாமல் கரிஞ்சு போகாமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து விட்டேன். கொஞ்சம் பிரியாணி மசாலா பவுடர் ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் அப்படி தூவி விட்டுட்டு புதினா கொத்தமல்லி அதையும் மேலே சேர்த்துட்டு ஒரு 15 to 20 minutes அப்படியே ஸ்லோ ஃப்ளேமே வச்சுட்டேன். ஸோ இந்த பலாச்சக்கை ரைஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு நமக்கு டேஸ்டியான ரா ஜாக்ஃப்ரூட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.